மற்றும் தவறாமல் வாக்களித்து ஜனநாயக கடமை ஆற்றிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உள்ளாட்சி அமைப்பு என்பது மகாத்மா காந்தி அவர்களே அடிக்கடி சொல்லியிருக்கிறார்கள், சிறு குடியரசு. எனவே இந்த உள்ளாட்சி அமைப்புகளின் மூலமாகத்தான் அரசு தீட்டக்கூடிய திட்டங்கள், அரசு நிறைவேற்ற வேண்டிய பணிகள் இந்த உள்ளாட்சி அமைப்புகளின் மூலமாகத்தான் ஆற்றிட முடியும். ஆகவே அதை உணர்ந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் வாக்களிக்கக்கூடிய உரிமை பெற்றிருக்கக்கூடியவர்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை நான் கேட்டுக்கொள்கிறேன். கோவையில் எந்த சம்பவமும் ஏற்படவில்லை. ஏற்கனவே அதிமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது அந்த பகுதியைச் சார்ந்த ஒரு அமைச்சர் செய்திருக்கக்கூடிய அடாவடித்தனங்கள், அயோக்கியத்தனங்கள் அதிமுக ஆட்சி நடைபெற்ற போது நடந்திருக்கிறது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு அவைகளெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் ஏற்கனவே உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த திரு வேலுமணி அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு முன்னால் ஒரு உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இராணுவம் வர வேண்டும், அதுவரையில் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துவோம் என்று படம் பிடித்திருக்கிறார்கள். இராணுவம் வரக்கூடிய அளவுக்கு எந்த சம்பவமும் அங்கு நடைபெறவில்லை. எதற்காக அந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறார் என்று சொன்னால், தோல்வி பயம் அவர்களை சூழ்ந்துவிட்ட காரணத்தினால் அதை மூடி மறைப்பதற்கு, ஏன் தோல்வி அடைந்தோம் என்று பொய்யான காரணங்களை எடுத்துச் சொல்வதற்காக அவர்கள் நடத்திய நாடகம், அவ்வளவுதான். ஆதாரங்களை எல்லாம்